ஏழையிலோ பாக்கலாமா? ஏழையிலோ பாப்போம். ஏழையிலோ தெரியும் ஓடியே வர்றாங்க.
எல்லாரும் ஓடி வந்து டம் டம்னு கதவு தள்ளலாம் தமாம் திறந்துட்டு சாமுவேல் எங்க சாமுவேல் எங்கன்னு கத்துறாங்க. அந்த குட்டி பையன் பேர் சாமுவேல். என்ன சாமுவேல் எங்கன்னா அவன் உட்காந்துட்டு இருக்கான். சாமுவேல் சீக்கிரவா அப்படிங்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு என்னைய கூப்பிடுறாங்க, அதான் ஸ்கூல் தான் முடிய போதில்ல, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் தான் கூப்பிட வருவாங்க, என்ன என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன அங்கிள் எதுக்கு என்னை கூப்பிடுறீங்கன்னு சீக்கிரவா சாமுவேல் ஹாஸ்பிட்டல் நீ போகணுனாங்க. ஹாஸ்பிட்டலா, ஆஸ்பத்திரிக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க நீ வாண. அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்ட்டு பயந்து போயிட்டான். திடீர்னு அப்பா அம்மா எங்க இருக்காங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. திட்டு 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 அவங்க கூட சேர்ந்து ஓடனா ஆஸ்பத்திரிக்கு. அங்க போனா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அடிபட்டு இருக்கு. அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது எதுக்கு ஒரு வண்டி வந்து அடிச்சிருச்சு, ஒரு கார் வந்து அடிச்சிருச்சு. அதனால அவங்க ரெண்டுத்துக்கும் அடிபட்டு இருக்கு. எங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காங்க. உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வெளியில வர்றாங்க, உள்ள போறாங்க, வர்றாங்க. இவன்கிட்ட என்னமே சொல்ல மாட்டேங்காங்க. அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களேனே சொல்ல மாட்டேங்காங்க. இவனுக்கு அழுகுலுக்கையா வருது. அப்பா அம்மா குடம்பு சரியில்லைன்னா சந்தோஷமா இருக்குமா, இவனுக்கு அழுகுலுக்கையா வருது. ஹாஸ்பிட்டல்ல அம்மா அப்பா அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெளியில உட்காந்துட்டே இருக்கான். நைட் ஆயிருச்சு. எப்பா ஸ்கூல்ல இருந்து வந்தான், சாயந்தரம் வந்தான், நைட் ஆயிருச்சு. வெளியிலே உட்காந்துட்டே இருக்கான், அழுகழுகையா வந்துட்டே இருக்கு, அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். திடீர்னு உள்ள டாக்டர் வர்றாங்க. வந்து தம்பி உங்க அப்பா அம்மா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ண, வீட்டுல போய் யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு வா, நிறைய காசு செலவாகும். உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னா நிறைய என்ன வேணும், துட்டு வேணும், போய் ஏதாவது பெரியவங்களை கூட்டுவா, போ, உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா போன்னு சொன்னாங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு திரும்ப போறான். மத்தியானம் என்ன பண்ணான், என்ன பண்ணா மத்தியானம், கீரை பிடிக்கலன்னு என்ன பண்ணான், தூக்கி எரிஞ்சிருந்தான்ல, அது எங்க இருந்தது, சோவர்ல வடிஞ்சிட்டு இருந்ததா. போனான், போய் வயிறு பயங்கர பசி. மத்தியானம் சாப்பிட்டானா, சாப்பிடல. சாயந்தரம் சாப்பிட்டானா, சாப்பிடல. இப்ப நடு நைட் ஆயிடுச்சு, பயங்கர பசி. யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு போனோம், வந்திருக்கான். சோவர்ல என்ன இருக்கு, கீரை சோறு எல்லாம் அப்படியே வடிஞ்சிருக்கு. அவனுக்கு எல்லாத்தையும் திறந்து திறந்து பாக்குறான், எங்கேயுமே சாப்பாடு இல்லை. எங்க மட்டும் கிடக்கு, சோறுல அப்படியே கீரை சோறு அவன் தட்டி விட்டது வடிஞ்சு கிடக்கு. அப்படியே அதை பிச்சு சாப்பிட்டான் வயிறு பசிக்கு. எதை, அவன் தட்டி விட்ட அதே சோரை பிச்சு பிச்சு கீரைய அங்க சோர்ல இருந்து எடுத்து சாப்பிட்டான். எத்தனை பேர் இனிமேல் எதுவும் சாப்பாடுல கழிப்பீங்க, இன்னைக்கு கோவப்பட்டீங்கன்னா ஒரு நாள் கஷ்டப்படணும். எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாட்ட கோவப்படுவீங்க, போமா நானும் பண்ண மாட்டேன் போ, ஆனால் எத்தனை பேர் திட்டுவீங்க. இந்த குட்டி பையன் ரொம்ப கோவப்பட்டான். கடைசி தன்னந்தனியா நின்று யாருமே பெரியவங்க கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு வயசான தாத்தா, குட்டு குட்டு தாத்தா, அவர் வந்து என்னம்மா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த குட்டி பையன் சொன்னா, எங்க அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு அடிபட்டுருக்கு, அவங்கள காப்பாத்தணும்னா ரொம்ப காசு ஆகுமா, அதனால என்னை யாராவது பெரியவங்களை கூட்டு வர சொன்னாங்க, நான் வந்திருக்கேன் தாத்தான்னு சொன்னாங்க. தாத்தா சொன்னாங்க, சரி தம்பி நீ இனிமேல் என்ன எப்படி இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளையா இருந்தாதான் ஏசப்பா என்ன கொடுப்பாங்க உனக்கு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஏசப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்தாதான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், ஏசப்பாக்கு முன்னாடி சேட்டை பண்ணா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, இருக்காது. ஏசப்பாக்கு முன்னாடி நல்ல பிள்ளையா இருந்தா ஏசப்பா நம்மள எப்படி வச்சுக்கிடுவாங்க, செல்லமா வச்சுக்கிடுவாங்க. எப்படி வச்சுக்குவாங்க, கஷ்டமே வராம வச்சுக்குவாங்க. அதனால நீ ஏசப்பாக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், இருப்பியான்னு கேட்டாங்க. அந்த குட்டி பையன் என்ன சொன்னா, இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், அப்பா மாட்டெல்லாம் கோவப்பட மாட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க அழுதான். உடனே அந்த குட்டி அந்த தாத்தா சொன்னாங்க, குட்டி தம்பி நீ ஏன்ட்ட அழாத, யார்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு, உங்க அப்பா மாட்ட போய் மன்னிப்பு கேளுனாங்க. உடனே அந்த குட்டி தம்பி மெமோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியே போனான். அவங்க அப்பா அவங்க அம்மாவும் பெட்ல இருந்தாங்க. ஒடி போய் ரெண்டு பேர் பக்கத்துலயும் கையை பிடிச்சி அழுதுட்டே சொன்னான், மம்மி டேடி நான் மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், நீங்க சொன்னபடிலாம் கேட்கல, இன்னைக்கு நான் மட்டும் தனியா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, நான் மட்டும் தனியா இருக்கேன், ஏசப்பா என்ன உணர வச்சுட்டாங்க, நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு அப்படியே அழுதுட்டே நின்றுட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா சிரிச்சாங்க, சரி நான் அவங்கள ஒன்னும் நினைக்கல, இனிமேல் நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், கோவப்படக்கூடாது சரியா அப்படின்னாங்க. ஒரு தாத்தா கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த குட்டி பையன, அந்த தாத்தா பக்கத்துல போய் அந்த தாத்தா பக்கத்துல போய் தம்பி நீ
நான் தப்பு செஞ்சுட்டேன் ஒத்துக்கிட்டீங்களா நீ அதுவே போதும் சரியா உங்க மம்மி டாடி சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள போனாங்க. டக்குன்னு அந்த ரூமே பயங்கர வெளிச்சம். என்ன வெளிச்சம்? எத்தனை லைட் போட்டாலும் அப்படி ஒரு வெளிச்சமே கிடையாது. அப்படி ஒரு வெளிச்சம் அந்த ரூம்குள்ள. அந்த தாத்தா உள்ள போனோடனே, அந்த தாத்தா யாரு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த தாத்தா, அந்த ரோட்ல வந்த தாத்தா இயேசுப்பா. உடனே அவங்க மம்மி டாடி உடனே சரியாயிடுச்சு. ரெண்டு பேரும் பெட்ல இருந்து இறங்கி வந்துட்டாங்க. இவனுக்கு நடுங்கிருச்சு கால் கையெல்லாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது யார்கிட்ட? அந்த தாத்தா யாரு? இயேசுப்பாட்டே பேசிட்டு இருந்திருக்கான். கை கால்லாம் நடுங்கிருச்சு அவனுக்கு. இயேசுப்பா என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நடுங்கிக்கிட்டே சொன்னான். அவங்க அப்பா அம்மா நல்லா குணமாயி நார்மலா ஆகி எந்திரிச்சு வெளியில வந்தாங்க. இவனுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அப்பா அம்மா சரியாயிட்டாங்கல்ல, நல்லா ஆயிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷம். அடுத்த சந்தோஷம், ஏசப்பாவே பார்த்துட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன சந்தோஷம்? நான் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை சொல்ல மாட்டேங்கிறே. ஏசப்பாட்டே பேசிட்டான். வேற வெரி குட். ஜான் சாமுவேல் எந்திரிச்சு இல்ல தம்பிமா. எல்லாரும் கை தட்டுங்க ஜான் சாமுவேலுக்கு. ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா? அதை உணர்ந்தவங்க தான், அந்த உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். வெரி குட் தம்பி, உட்காந்துக்கோ. ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்கல்ல, மன்னிச்சிட்டேன். Come
ஜீசஸ் 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 ரூடி எனக்கு ராச சாம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்ப ரூடி அண்ணா என்ன செஞ்சாங்க, அவங்களோட வேன் எடுத்துக்கிட்டு, வேன் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, ரெண்டு மூணு ஜன்னல்லாம் வச்சிருக்கோம், உள்ள ஓட்டுற மாதிரி நல்லா வசதியானதுல நிறைய பைபிள் புக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. இந்த சாம்பியா நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு எல்லையில ஒரு பெரிய ஆறு இருந்து, பெரிய ஆத்துல என்னது இருக்கும், அப்புறம் மீன் எதுல போகும், ஆறுனா தண்ணி நிறைய இருக்கும்ல, அந்த நேரம் மழை பெய்யுற நேரம், அதனால ஆத்துல எப்படி இருந்துச்சு தண்ணி நிறைய, என்னது ஆறு வேகமா சத்தம் கொடுத்துட்டே என்னச்சு ஓடிட்டே இருந்துச்சு. உள்ள நீர் யானை, யாருக்கு தெரியும் நீர் யானை தெரியுமா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஹிப்போபோட்டமஸ், சரியா. அந்த நீர் யானை நிறைய என்ன செஞ்சிச்சு, அந்த தண்ணிக்குள்ள இருக்கும். இந்த நீர் யானை என்ன செய்யும், யாராவது போட்ல போனாங்கன்னா என்ன செஞ்சிடும், முட்டி போட் அப்படியே கவுத்துரும். கவுத்திட்ட போட்ல ஆள் இருப்பாங்களா, போட்டு சும்மா தான் இருக்குமா, ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஆள் இருப்பாங்கல்ல, போட்ல ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, போட்டு சாஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. தண்ணிக்குள்ள என்னது இருக்கு, நீர் யானை இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த நீர் யானை என்ன செய்யும், அந்த அண்ணனை பிடிச்சி, தாடை இருக்குல்ல நமக்குலாம் தாடை இருக்குல்ல இந்த பக்கம் இந்த பக்கம், அதே மாதிரி நீர் யானைக்கு பெருசா இருக்கும்ல, அதை வச்சு இப்படி முட்டி தண்ணிக்குள்ள நசுக்கி என்ன செஞ்சிடும், கொலை பண்ணிரும். அப்படி நீர் யானை பயங்கர கோபமான யானை, அந்த நீர் யானை எல்லாருமே கோபக்கார யானை. அந்த நீர் யானை என்ன யானை, கோபக்கார யானை, சட்டு புட்டு நின செஞ்சிரும், ஆளை காலி பண்ணிரும். அதனால ரூடியா நினை செஞ்சாங்க, இந்த இடையில இந்த ஆத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஜெபிச்சுட்டே போனாங்க. ஒரு நீரியான என்ன செஞ்சு, வேமா போட்டு பக்கத்துல வந்துச்சு, வந்தா என்ன செய்யும் நீரியான, கொன்னுரும்ல. அதனால ரூடியா என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க, ஏசப்பா அந்த நீரியான போயிடணும் போயிடணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. போட்டு பழைய போட்டு முட்டுச்சுன்னா போட்டு ஒன்னு இல்லாம உடஞ்சு போயிரும். ஆட என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஆட நீர் யானை என்ன செஞ்சிச்சு, பேர்ச்சு பேருமா, ஜெபம் பண்ணா பேரும்ல போயிரும்ல, அதனால நீர் யானை பேர்ச்சு. இந்த அண்ணன் சந்தோஷமா என்ன செஞ்சாங்க, ஆத்த தாண்டி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க, செக் போஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, வெடி மருந்து வச்சிருக்காங்களா, இல்ல பாம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல போத மருந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு போலீஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாக்குற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரங்க கோவமா உட்காந்துருந்தாங்க, மிஸ் பெரிய மிஸ் வச்சுட்டு கோவமா உட்காந்துருந்தாங்க. இந்த அண்ணன் போன உடனே சொன்னாங்க, இந்தாங்க பேப்பர், இதை எடுத்துட்டு போய் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதுல எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரூடியானே உள்ள என்ன வச்சிருக்காங்க, பைபிள். பைபிள் உள்ள கொண்டு போலாமா, நாட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதுல்ல, கொண்டு போனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும்ல, தெரிஞ்சுன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவோம்ல. அது மாதிரி என்ன செஞ்சாங்க, ரூடியானை ஜெபிச்சுட்டே புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாங்க. ஆனா நல்லா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரூடியானை கிறிஸ்தவ புத்தகங்கள் அப்படின்னு எழுதினாங்க. ஆனா அந்த அண்ணன் சொன்னாங்க, நீங்க கிறிஸ்டீனா அப்படின்னு கேட்டாங்க, யாரு அந்த போலீஸ்காரங்க. ஆமா அப்படின்னு ரூடியானை சொன்னாங்க. நானும் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு ரூடியண்ணனுக்கு, சந்தோஷமா இருக்கும்ல, இப்ப செக் பண்றதுக்கு யார் வந்திருக்கா, கிறிஸ்டியனே வந்திருக்கனால ஈஸியா பைபிளை கொண்டு போயிடலாம்ல, உள்ள சந்தோஷமா இல்லையா, சிரிங்க எல்லாரும், வெரி குட். என்ன இப்ப ரூடியனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அம்மா போய் என்ன செஞ்சாங்க, அப்படியா நீங்க சர்ச்சுக்கு எல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் சர்ச்சுக்கு எல்லாம் போவேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இன்னும் என்ன புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் சீனாவுக்கு கொண்டு சீனக்காரங்களுக்கு கொடுக்குற புக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொண்டு போலாம்ல, நீங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அட அந்த அண்ணன் சொன்னாங்க, நீ போலீஸ்ல மாட்டாம இருக்கணும்னா சீனா பைபிள் கொண்டு போறேன்னு சொல்லி எழுது அப்படின்னு சொன்னாங்க. என்னது சீனா பைபிள் கொண்டு போன, இந்த அண்ணன் என்ன செய்யணும், எங்க போனாலும் ஒரு செக் போஸ்ட் இருந்தா
என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டை காட்டணும். அப்போ இந்த அண்ணன் கிறிஸ்டின்னால தப்பிச்சிருவாங்க, வேற ஒருத்தவங்கன்னா மாட்டிக்கிருவாங்கல்ல, அதனால ரூடி அண்ணனுக்கு கட்டாயம் எழுதணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவட நினைச்சு இன்னும் கட்டாயம் எழுதணும், இல்லாட்டி இந்த அண்ணனை பிடிச்சி போலீஸ்ல போட்டுருவாங்கல்ல, அதனால என்ன செஞ்சாங்க எழுதுனாங்க. எழுதிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரூடியனை காலையில சாப்பிட்டது மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிடவே இல்லை. மத்தியானத்துல என்ன செய்யும், பசிக்கும், உங்களுக்குலாம் பசிக்குதா, பசிக்குதா, எல்லாருக்கும் பசிக்குதா, நல்ல சாப்பாடு வரும்னு சரியா. அப்போ ரூடி அண்ணனுக்கு ரொம்ப பசிச்சுது, வயிறு கிர உள்ள பசி எடுத்தா உள்ள சத்தம் கேட்குமா, வயிற்றுக்குள்ள எப்படி கேட்கும், குர் குர்ன்னு கேட்குமா, அது மாதிரி குர் குர்னு உள்ள பசிக்குது பசிக்குதுன்னு வயிறு மணி அடிச்சிச்சு. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு வயிறு மணி அடிச்சிச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க, ரூடியனை எங்க போலாம், கையில காசு இல்லையே அப்படி சொல்லிட்டு ரோட்ல ஒரு அண்ணன் இப்படி நடந்து போனாங்க. அந்த அண்ணங்கிட்ட, அண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கவும் அந்த அண்ணன் சொன்னாங்க, செரஞ்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு பிஷப் இருக்காரு, அவர் பேரு புலான் கானோ அப்படின்னு சொன்னாங்க. செரஞ்சி அப்படிங்கிற இடத்துல போட்டுக்குவீங்களா, நேர்மறையா போட்டீங்களா, கைய குப்பிக்கோங்க, யாரும் பார்க்க கூடாது, மேல இருந்து ஏச பெனசிறாங்க. நீங்க ரூடியனுக்கு ஜெபிச்ச ஜெபத்தை கேக்குற மாதிரி உங்க ஜெபத்தை என்ன செய்ய போறாங்க, கேட்க போறாங்க. அழக கண்ணை மூடிக்கோங்க, ஏசப்ப பாக்குறாங்க, கண்ணை மூடிக்கோங்க. அக்கா பேச போறேன், அமைதியா நீங்க கேட்க போறீங்க சரியா, நீங்க யோசிக்க போறீங்க. உங்களுக்கு நீங்க இப்போ யோசிக்கிற நேரம், உங்களை மாதிரியே என்ன செய்யலாம், ரூடியனே சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவுக்காக என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ஏன்னா ஏசப்பா உங்களுக்காக மறிச்சது மட்டும் இல்ல, இப்ப உயிரோட இருக்காங்க, மறுபடியும் என்ன செய்ய போறாங்க, வரப்போறாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் ஏசப்பா வரப்போறாங்க. நீ போய் சொன்னா ஏசப்பா கூட போயிருவியா, போக முடியாதுல்ல, மாட்டேன்னு சொல்லிரு. பொய் சொன்னா போயிருவியா, திருடுனா போயிருவியா, கேலி பண்ணுனா போயிடுவியா, கீழ்படியாம இருந்தா போயிருவியா, போக மாட்டீங்கல்ல. அப்ப நல்ல பிள்ளையா இருந்தா தானே ஏசப்பா கூட கூட்டிட்டு போவாங்க, ஆமா சொல்லுங்க. இப்ப நல்ல பிள்ளையா மாறிட விரும்புறீங்களா, ஆசைப்படுறீங்களா, சே போ. உங்க ஒரு கைய உங்க மனசுல வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எந்த நூலம் தங்கும் இயேசு நாயக பாட்டு தெரியுமா, சரி எல்லாரும் இப்ப பாட போறோம். நீங்க ஏசப்பாவுக்கு சொல்லுங்க, ஏசப்பா எங்க ஜெபத்தை நீங்க கேப்பீங்க, அக்கா பேச போறேன்னா, ஜெபத்தை நீங்க எப்பவுமே கேக்குறீங்க ஏசப்பா, நாங்க நல்ல பிள்ளைங்களா மாற விரும்புறோம் ஏசப்பா, பரிசுத்தமா இருக்கணும், நாங்க விபிஎஸ்ல படிச்ச மாதிரி நல்ல பிள்ளைங்களா, எங்க போனாலும் ஏசப்பா பிள்ளைங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி வாழணும் ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வந்துருங்கன்னு சொல்லி என்ன செய்ய போறீங்க, இப்போ ஜெபிக்க போறீங்க சரியா. ஏசப்பாவை கூப்பிடுவோமா, கூப்பிட்டு உள்ளக்க வச்சு கதவை திறந்து விட்டுறாதீங்க, ஏசப்பா போயிருவாங்க, கதவை இறுக்கமா மூடிக்கோங்க, மூடிக்கோங்க. ஏசப்பா என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது சரியா, போ கண்ண மூடிக்கோங்க சரியா.
இப்படிதான் இருக்கு பேப்பர், நான் இன்னும் பார்க்கல. உங்களை யாரோ யோஷ்வான் எழுதியிருக்கீங்க, சரியா? யார் எழுதியிருக்கா? யோஷ்வான் எழுதியிருக்கீங்க. இந்த ஷீட்ல வந்து யோஷ்வான் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ தானியல் எழுதியிருக்கீங்க, யாரு? ஒரே நேம் எழுதிட்டீங்களா? சரி, ஒருத்தர் உட்காந்துக்கோங்க. அப்பனா இப்போ வந்திருக்க கார்டு யாரோ ஒருத்தர் எழுதுனது, சரியா? இவ எழுதுன தானியல் இருக்குப்போம், சரியா? நீ எழுதுன தானியல் ட்ரெஸ். சரி, இங்க வச்சே செய்யறேன், இங்க வச்சே பண்றேன். இவங்க ஒரே கேரக்டர் எழுதுனாலும் தெரியல. இப்போ திரும்ப வர ஷீட்டும் தானியல் தான். நீங்க ரெண்டு ஒரே கேரக்டர் எழுதுனால அப்படி ஆயிடுச்சு, சரியா? இனி வர்றது கரெக்டா வரும். இப்போ வந்த ஷீட்டும் தானியல் தான். நான் பார்க்கல, திரும்பி சரியா? இப்ப வந்தது தானியல். இவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், பின்னாடி போய் வைக்கல, இவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கேன். அடுத்த என்ன ஷீட்னா பவுல்னு சொல்லி யாரோ எழுதியிருக்கீங்க. இதுல யார் எழுதியிருக்கா? பவுல்னு எழுதியிருக்காங்க, சரியா? நான் பார்க்கல, பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா சரி. இப்போ ஜான்னு சொல்லி யார் எழுதியிருக்கா? ஜான் உன் பேர் எழுதியா? ஜான் சொல்லி இந்த ஷீட்ல எழுதியிருக்காங்க. அடுத்து சாமுவேல்னு சொல்லி யார் எழுதியிருக்கா? ஏ, என்னப்பா உங்க பேரே எழுதி வச்சிருக்கீங்க? சரி, சாமுவேல்னு சொல்லி இந்த அண்ணன் எழுதியிருக்காங்க, சரியா? இந்த இதுதான் சாமுவேல்னு எழுதியிருக்காங்க. கடைசியா டேவிட்னு யார் எழுதியிருக்கா? நீங்க எழுதுன இதெல்லாம் நான் பார்த்தேனா? ஆனா நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, நானே சொல்லிட்டேனா, நீங்க மறைவா செய்யறது ஏசப்பா எவ்வளவு இதா பாத்துருப்பாங்க, சரியா? அதனால யாரும் பார்க்கல நம்மள அப்படின்னு சொல்லி எந்த தப்பும் செய்யக்கூடாது. யாருமே இல்ல, இப்போ வீட்டுல யாருமே இல்ல, நம்ம மட்டும் டிவி போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி யாரும் தனியா இருக்கும்போது டிவி எல்லாம் போட்டு பார்க்க கூடாது, சரியா? யாரும் இல்லைன்னு சொல்லி பாவம் செய்யக்கூடாது. சரி, ஏசப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருந்ததா? கை தட்டுங்கப்பா. நல்லா இருந்ததா? சரி, அடுத்து நம்ம கேமுக்கு போவோம். பிஜி, பாய்ஸ் கேர்ள்ஸ். இதுல வந்து இவங்களோட கிளாஸ்ல உள்ள ஸ்டோரிய வந்து நாங்க இதுல படமா வரைஞ்சிருக்கோம். அது என்னதுன்றத அவங்க வந்து சொல்லுவாங்க பார்த்துட்டு, சரியா? இவங்களுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டா பண்ணா இவங்களுக்கு 750 பாயிண்ட்ஸ், 750. சரி, இது யாருக்கு வந்திருக்கா? அடோனா யாருக்கு வந்திருக்கா? பாய்ஸ் டீம் காண்டி வந்திருக்கா, சரியா? இது என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க. என்ன இருக்கு இதுல? மீன். மீன் வந்து வலையில மாட்டி இருக்கு. அதாவது
பேதுரு வந்து நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணுவாங்க, மீன் கிடைக்காது, அடுத்த நாள் வலை நிறைய மீன் கிடைக்கும்ல, அதுதான் இதுல இந்த இதுல நான் போட்டிருந்தத அவ பார்த்து சொல்லியிருக்கா. 750 கொடுத்துடலாமா? சரி, கை தட்டுங்க, எல்லாரும் சூப்பரா கிளாப் பண்ணுங்க. சரி, அது இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். கார்த்தி வா. இது என்ன ஸ்டோரின்னு சொல்லு, இது என்ன கதை? மீன் ரெண்டு, அப்பம் அஞ்சு. என்னது இது, என்ன கதை? எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. என்ன குடுப்பாங்க? மீன். மீனா? கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சரி, ருசியாவா? எரிகோ கோட்டைய சுத்தி 7 நாள் சுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு? கோட்டை என்னாச்சுடா? இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மகிமாவா? புஜ்ஜி. புஜ்ஜி யாரோட பேரு? ஆடோட பேரு. அந்த கதை என்னம்மா? புஜ்ஜி தொலைஞ்சு போயிடுவா. அப்புறம் அந்த மேன் வந்து தேடிட்டு இருப்பான். அப்புறம் அவ காட்ல இருப்பான், வந்து பார்த்தானா காட்ல இருந்து எடுத்துடுவாங்க மேன். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிரைமரிக்கு எப்படின்னா 1 வந்திருக்கு. நீ வா தம்பி. உன்னோட கிளாஸ் வசனம் ஏதா 3 சொல்லு. அவ சொல்லாகும், அவ கக்கலையா நீக்கம், சங்கீகம் 33:9. உண்மையாய் கண்மை நோக்கி கூப்பிடுகிய யாவருக்கும் கக்க சபிமாயிக்கியா. சங்கீகம் 145:18. ஏற்கு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. இதுல ஒவ்வொரு கார்டுல ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இவங்க என்ன கார்டு எடுக்காங்களோ அந்த பாயிண்ட் என்ன இருக்கு? நீ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சைமாய் இருப்பார்.
சங்கீதம் 145:18. ஜூனியர் சரியா? சரி, பாய்ஸ் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த அண்ணன் வந்து பாய்ஸ் டீம் சார்பா வந்திருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு இந்த அண்ணன் க்வெஸ்சன் கேட்பாங்க. யாருக்கு ஆன்சர் தெரியுமோ கையை மட்டும் தூக்கணும், அவங்க முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா? 5 க்வெஸ்சன் கேட்பாங்க இந்த அண்ணன். 5 க்வெஸ்சன், உனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும். அவங்க யாருமே ஆன்சர் பண்ணாட்டி இந்த அண்ணனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பாயிண்ட் உண்டு. தெரிஞ்ச க்வெஸ்சன் தான் க்வெஸ்சன் கேளு. உங்களுக்கு ஏதா கேளுடா, சீக்கிரம் கேளு. பீட்டர் வா. பீட்டர் கேட்குற க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுமோ கையை மட்டும் தூக்கணும், முன்னாடி வந்து அவங்க ஆன்சர் சொல்லணும். சரியா? கிளாஸ்ல வசனம் உள்ள வசனம் 4 வசனம், இங்க உள்ள வசனம் 4 வசனம் சொல்லுங்க. வருஷம் மாறாம சொல்லணும். இவன் 4 வசனம் சொல்லிடுவான், பாய்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ஸ் போட்டுருவேன். சரியா? யாருக்குமே தெரியாதா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தன் பாவங்களை மறைக்கிறவன் எவனோ வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ரெக்கையை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. சரி, கை தட்டுங்க எல்லாரும். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் மகா பெரியவர். இந்த இயேசு நம்மோடு இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாக வர முடியும்? நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதாக இருந்து நம் வாழ்வின் முதல் அன்பும் அவர் ஒருவருக்கே கொடுக்கும்போது எந்த காரியமும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. If God is with me, nothing can shake me. Shake. A-E-I-O-U.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கேன்.
அப்பதான் உங்களுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவரா இயேசு வருவார். ஸ்தோத்திர மாட்டவரே அப்பா, உங்க நன்றியோடு கூட போய் ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே, ஸ்தோத்திரிக்கிறமையா அப்பா. இந்த சிஜிசி கிளாஸ் ஆசீர்வைத்த கர்த்தாவையும் நாங்கள் நன்றியோடு கூட போய் ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. நிறைவு நாளிலும் ஆண்டவரே உடைய கார மாட்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் அப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு கூட போய் ஸ்தோத்திரிக்கிறமையா. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தரே கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை உடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்திலே க்ஷமிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே இவர்களுடைய ஆசீர்வாதம், உடைய ஆசீர்வாதம் இவர்களுக்குள் கடந்து வரும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழும்போது ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் அப்பா. உடைய கரம் ஆண்டவரே இவர்களை படிப்பிலும் உடைய ஞானத்திலும் ஆண்டவரை நிறைவாக நடத்தும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தகப்பனே செயல்பட்ட ஒவ்வொருத்தருக்கும்